ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் 20ஆம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதன் விளைவாக நாங்கள் தற்போது 20ஆம் திருத்தத்தில் கூறப்பட்டிருக்க 2 விடயங்களை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் என்றிருக்கின்றோம். ஒரு விடயம் இந்த பாராளுமன்ற கலைப்பு, ரெண்டாவது விடயம் பகிரங்க சேவை ஆணைக்குழு. இந்த பாராளுமன்ற கலைப்பு என்று சொல்கிற போது, பாராளுமன்றத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், 4 ஆண்டுகளும் 6 மாதங்களும் கலைக்க முடியாது என்ற ஏற்பாடு காணப்பட்டது. தற்போது அது நீக்கப்பட்டு விட்டது. தற்போது காணப்படுகின்ற சந்தர்ப்பம் என்ன? எப்போது எவ்வாறு பாராளுமன்றத்தை கலைக்க முடியும் என்று சொல்வோம். சாதாரணமாக பாராளுமன்றம் 5 வருட ஆயுட்காலத்தை கொண்டிருக்கின்றது. ஆக 5 வருடங்கள் முடிந்த பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதில்லை, கலைகின்றது. Shall stand dissolved. அதாவது தானாக கலைகின்றது. ஆகவேதான் 62வது உறுப்பினையில் 2வது பந்தியில் கூறப்படுகின்றது, ஒவ்வொரு பாராளுமன்றமும் 5 ஆண்டுகள் முடிந்த பின்னர் தானாகவே கலைந்த, அங்கே ஒருவரும் கலைப்பதை தானாகவே கலைந்ததாதல் வேண்டும். அது ஒரு சந்தர்ப்பம். 2வதாக சொல்கிற போது, இந்த 70வது உறுப்பினையில் தற்போது செய்யப்பட்டிருக்கிற விடயம்தான், பாராளுமன்றம் 2 ஆண்டுகளும் 6 மாதங்களுக்குள் கலைக்கப்படுதல் ஆகாது. இப்போ ஜனாதிபதி தனது கலைத்தல் தத்துவம் அளிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே ஒரு மட்டுப்பாடு கூறப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளும் 6 மாதங்களுக்குள் கலைத்தல் ஆகாது. பாராளுமன்றம் தொடங்கியதை முதல் தியதியிலிருந்து, அதாவது அதற்கென்று நியமிக்கப்பட்ட தியதியிலிருந்து, தொடங்குவதற்கென்று முதலாவது கூட்டத்துக்கென்று நியமிக்கப்பட்ட தியதியிலிருந்து 2 வருடங்களும் 6 மாதங்களுக்கும் இடையே அந்த காலப்பகுதியில் பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. ஆனால் கலைக்கலாம், எவ்வாறு கலைக்கலாம் என்று சொன்னால், பாராளுமன்றமே தீர்மானம் ஒன்றை இயற்றி சாதாரண தீர்மானம் மூலம் கூறினால் எமது பாராளுமன்றத்தை கலைத்துவிடச் சொல்லி அந்த 2 ஆண்டுகளும் 6 மாதங்களும் பொறுத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, கலைத்துவிட முடியும். அடுத்ததாக நான் சொல்கிறபடி என்றால், இந்த ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றம் ஒதுக்கீட்டு சட்டத்தை நிராகரித்து விட்டால் அங்கு பாராளுமன்றத்தை கலைக்கலாம், கலைக்காமல் விடலாம். ஆனாலும் 2வது தடவையும் பாராளுமன்றம் ஒதுக்கீட்டு சட்டத்தை, 2வது முதலாவது நிராகரிக்கப்படுகின்றது, அப்ரோப்ரியேஷன் பில் 2வது தடவை விடுகிறார்கள், அதுவும் நிராகரிக்கப்பட்டால் பாராளுமன்றம் கலைக்கப்படுதல் வேண்டும். ஆகவே அதுக்கு 2.5 வருடங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வொரு சந்தர்ப்பம் வருமான பாராளுமன்ற தீர்மானத்தை நிறைவேற்ற கலைக்கும், அல்லது 2வது முறை அப்ரோப்ரியேஷன் பில் தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலும் பாராளுமன்றம் 2 ஆண்டுகளும் 6 மாதங்களும் பார்த்திருக்க வேண்டியது வேலை கலைக்கப்பட முடியும். அதன் பின்னர், அதாவது இந்த கொள்கை கூற்று நிராகரித்தால் கலைக்கலாமா, கலைக்கப்பட முடியாத, அதாவது தேர்தல் நடந்து முடிகின்றது, 1வது பாராளுமன்றம் வருகின்றது, அங்கே அரச கொள்கை கூற்று சமர்ப்பிக்கப்படும். பொதுவாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான், நான் வேறு வீடியோ குறிப்பிட்டிருக்கேன், அதாவது 1வது இந்த கொள்கை கூற்று சமர்ப்பிக்கப்படுகின்ற அதை நிராகரிக்கிற வளமை இல்லை. அவ்வாறு நிராகரித்தால் அதை கலைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது முதல் பாராளுமன்றம் அன்றுதான் தொடங்க அன்று கலைக்க முடியாது, சட்டம் தடை செய்திருக்கின்றது. ஆகவே அங்கொரு தடை இருக்கின்றது கலைப்புக்கு. அடுத்ததாக இந்த குற்றப்பிரிவு, அதாவது ஜனாதிபதிக்கான குற்றப்பிரிவினை ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஜனாதிபதி கலைக்க முடியாது. ஆனாலும் கலைக்கலாம், எவ்வாறு சொன்னால் அந்த தீர்மானம், பாராளுமன்ற தீர்மானம் வந்து அந்த வேளையில் இல்லை, இங்கு கலையுங்கள் என்று பாராளுமன்றமே தேவை கொண்டால் அந்த குற்றப்பிரிவினை எவ்வாறு இருந்தாலும் அதை கலைத்துவிட முடியும். அல்லாவிட்டால் இந்த 38வது உறுப்பினரின்படி தீர்மானம் ஒழுங்கு அந்த முறைப்படி செய்யப்படவில்லை என்று சொன்னாலும் பாராளுமன்றத்தை கலைக்கக்கூடியதாக இருக்கும். இவை தான் பாராளுமன்றம். பாராளுமன்றம் கலைப்பு என்பது சொல்லுகின்ற போது ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கூட்டலாம், கலைக்கலாம், புரோரோக் பண்ண நிறுத்தி வைக்கலாம். அஜர்ன் பண்ணுவது என்றது அது சபாநாயகருக்குள்ள விடயம். ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றம் முடிவடைந்த பின்னர் அது இன்னொரு நாளைக்கு அஜர்ன் ஒத்தி வைக்கப்படுகின்றது. ஆனால் பாராளுமன்றம் புரோரோக் பண்ணுவது என்பது அது ஜனாதிபதியின் அதிகாரம். ஆனால் அந்த இடத்தில் நாங்கள் சொல்கிற விடயம் என்னென்னு சொன்னால், இங்கே சொல்கிற விடயம் என்னென்னு சொன்னால், கலைக்கலாம், புரோரோக் பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம், அல்லது கூட்டலாம். இந்த விடயங்கள் கலைக்கலாம் என்று வருகிற போது 2 ஆண்டுகளும் 6 மாதங்களுக்குள் கலைக்க முடியாது. ஆனாலும் பாராளுமன்றம் தீர்மானம் ஒன்றை இயற்றி கலைக்கும்படி கேட்டால் அந்த 2 வருடங்களும் 6 மாதங்களும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, கலைத்துவிட முடியும்.
அதேபோல் கொள்கை கூட்டு நிராகரிக்கப்படுமாக சாரி இந்த ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிராகரிக்கப்படுமா என்றால் ரெண்டாவது தடவையும் 2 ஆண்டுகளும் 6 மாதங்களும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலைத்து விட முடியும். இவைதான் பாராளுமன்ற கலைப்பு தொடர்பான. இதே வீடியோ மூலமாக இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய பகிரங்க சேவை ஆணைக்குழுக்கு என்ன நடந்திருக்கிறது. பகிரங்க சேவை ஆணைக்குழுவில் தற்போது ஆக குறைந்த எண்ணிக்கையாக ஒரு எண்ணிக்கை சொல்லியிருக்கார், 5 பேர் இருத்தல் வேண்டும். ஆகவே முன்னர் 9 பேருக்கு மேற்படாத என்று சொல்லப்பட்டபடியால் தற்போது ஆக குறைந்தது 5 பேர், ஆக கூடியது 9 பேர் என்று அந்த உறுப்பினர்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 3 பேர் 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த பயிரங்க சேவையில் அனுபவம் உடையவராக இருக்கணும். அது ஏற்கனவே இருந்த பிரிவு தான், ஏற்கனவே இருந்த ஒரு தேவைப்பாடு தான். அதேவேளை இந்த பதவி விலக்கல் முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலமைப்பு பேரவையினுடைய விதப்புறை மீது தான் இந்த உறுப்பினர்களை பதவி நீக்க முடியும். தற்போது அவ்வாறு இல்லை. ஏற்கனவே நான் அதுபடித்து சொன்னேன், வேறு வீடியோவில் இருக்கின்றது. அதாவது இந்த ஆணைக்குழுக்களுக்குரிய தவிசாளராக இருக்கலாம் அல்லது உறுப்பினர்களாக இருக்கலாம், வேறொரு சட்டம் அது சம்பந்தமாக சொல்லியிருந்தால் அதன்படி தான் நீக்க வேண்டும். அல்லாவிட்டால் இந்த அரசியலமைப்பு சொல்லியிருந்தால் அதன்படி தான் நீக்க வேண்டும். அவர் எந்த ஏற்பாடும் இல்லைன்னு சொன்னால் ஜனாதிபதி நீக்க முடியும். ஆகவே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உறுப்பினர்களை பொறுத்தளவில் தற்போது ஜனாதிபதி நீக்க முடியும். அதற்கு எந்த விதமான பார்லிமெண்ட்ரி கவுன்சிலுடைய அல்லது பாராளுமன்ற பேரவையினுடைய எந்த விதமான விதப்புறையும் தேவையில்லை. அடுத்ததாக இந்த 61E என்கின்ற உறுப்பினரை பார்க்கிற போது அங்கு ஆணைக்குழு உறுப்பினர்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல தான் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். ஆணைக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல, பகிரங்க சேவையாளர்கள் பகிரங்க அலுவலர்கள் அனைவரும் 2 சத்திய பிரமாணங்களை செய்ய வேண்டும். தற்போது 1, 4 அட்டவணையின் கீழ் அரசியலமைப்பை போற்றி மதிக்க வேண்டும், அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் கம்மியாக நான் செயற்படுவேன் என்கின்ற ஒரு விடயம், அடுத்தது நாடு பிரிவினைக்கு அனுமதிக்க மாட்டேன், அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்கின்ற 2 சத்திய பிரமாணம் அல்லது உறுதி உரைகளை செய்ய வேண்டும். அதை ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் சத்திய பிரமாணம் என்பது கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் செய்வார்கள், நான் கிறிஸ்டியன் கிறிஸ்தவ அல்லாதவர்கள் உறுதியுரையை செய்து கொள்வார்கள். அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்குற இன்னொரு விடயத்தை நாங்கள் இதோடு சேர்த்து பார்க்கலாம். அதையும் கிட்டத்தட்ட பொருத்தமானதுதான். இந்த 61F என்ற உறுப்பினர் கூறப்பட்டிருக்க விடயம், அதாவது ஜனாதிபதி தரைப்படை, கடற்படை, வான்படை என்கின்ற எல்லா 3 படைகளுக்கும் தலைவர்களை நியமிக்க முடியும். இதற்காக எந்த விதமான விதப்புரைகளோ அப்சர்வேஷனோ புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் விரும்பியபடி தனக்கு திருப்திப்படி ஒருவரை நியமிக்க முடியும். ஆனால் இந்த IGP என்று சொல்லக்கூடிய போலீஸ் மாதிபர் அல்லது சட்ட மாதிபர் இவர்கள் 2 பேரையும் பொறுத்தளவில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம். அதனை அதாவது Article 41A சொல்லப்பட்டதன் விளைவாக தான், அதாவது இவர் யாரை நியமிக்கப் போகின்றேன் என்பதனை, ஜனாதிபதி யாரை நியமிக்கப் போகின்றேன் என்பதனை அவர் இந்த பார்லிமெண்ட்ரி கவுன்சிலுக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் விதப்புரையை கூறுவார்கள். விதப்புரையை கவனத்துக்கு எடுத்த ஏற்பாடு இவர் ஜனாதிபதி அவர்களை இவரையும் நியமிக்கக்கூடிய இருக்கின்றது. இத்துடன் நாங்கள் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கோ அதனுடைய விடயங்களை பார்த்தோம். என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது 20-ஆம் திருத்தத்தில், மற்றது பாராளுமன்ற கலைப்பு தொடர்பாக என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, 2 விடயங்களையும் இதன் மூலம் அறிந்து கொண்டோம். மேலும் ஒரு வீடியோ உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.